காலையில் நின்றுட்டார்கள். நான் தான் சொன்னேன், எங்கள் பக்கத்தில் தாய்மாம் கிட்ட முதல் மாலை போடுவாங்க, அது மாதிரி அவருக்கு அந்த சிறப்பு செய்யப்பட்டிருக்கு. மக்களின் பற்றிய தலைவர்களுக்கு காலை நின்றுட்டார்கள். நான் தான் சொன்னேன், எங்கள் பக்கத்தில் தாய்மாம் கிட்ட முதல் மாலை போடுவாங்க, அது மாதிரி அவருக்கு அந்த சிறப்பு செய்யப்பட்டிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பாடலாசிரியரும் நடிகரும் மக்கள் நீதி மையத்துடைய நிர்வாகியுமான ஸ்நேகனுக்கும் நடிகை கன்னிகா ரவிக்கும் இடையே காதல் ஏற்பட்டு இதையடுத்து அவங்களுடைய காதலை வீட்டில் தெரிவித்து திருமணத்துக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. கமல்ஹாசன் முன்னிலையில் இன்றைக்கி அவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. திருமணத்தில் இயக்குனர் இமயம் பாரதிராஜா கலந்துட்டு மணமக்களை வாழ்த்தியிருக்காரு. திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட பிக்சர்ஸ் எல்லாம் வெளியாகி சோசியல் மீடியாவில் வைரலாக இருக்குது. ஸ்நேகன் கன்னிகா ரவி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் வாழ்த்து சொல்லிட்டு வராங்க. முன்னதாக ஸ்நேகனும் கன்னிகா ரவியும் சேர்ந்து ஃபோட்டோஷூட்டில் கலந்துக்கிட்டாங்க. அந்த பிக்சர்ஸ் சோசியல் மீடியாவில் வெளியாகி வைரலாச்சு. ஸ்நேகனை விட கன்னிகா ரவி 16 வயசு சின்னவங்க. இதையடுத்து வயசு வித்தியாசத்தை வச்சு சோசியல் மீடியாவில் விமர்சனமும் பண்ணிட்டு இருந்தாங்க. நிஜமாகவே கன்னிகா ரவி ஸ்நேகனை தான் திருமணம் பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னு பலரும் ஆச்சரியத்தோடு கேட்டுட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் இதுவரைக்கும் 700 மேற்பட்ட படங்களில் 2500 அதிகமான பாடல்களை கவிஞர் ஸ்நேகன் எழுதியிருக்காரு. உயர்திரு 420, ராஜராஜ சோழனின் போர்வால், பூமி வீரன் உள்ளிட்ட சில படங்களில் முக்கியமான கேரக்டர்களில் நடிச்சிருக்காரு. பிக்பாஸில் கலந்துட்ட பிறகு தான் ஸ்நேகன் பற்றி பலருக்கும் பரவலாக தெரிய வந்துச்சு. அங்கே கண்ணில் படுற பொண்ணுங்களை எல்லாம் கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொன்னதால கட்டிப்பிடி ஸ்நேகன் அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட அவருக்கு நிரந்தரமாக கட்டிப்பிடிக்க ஒரு மனைவி வந்துட்டாங்க.